வணக்கம். மீராஸ் ஈஸி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சூப். ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துறதுக்கும் முடி வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை சூப் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுவையாகவே இருக்கும் இந்த கருவேப்பிலை சூப். இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிடலாம். தண்ணி சூடாகட்டும், நம்ம சூப்புக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 கப் கருவேப்பிலை இது நல்லா அழுத்தி எடுத்துருக்கிறேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 4 to 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் வேணாலும் 1 to 8 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையை இதோடு நம்ம சேர்த்துடலாம். சின்ன சைஸ் தக்காளி 1 4 துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. சூப் நல்லா ரெடியாகி வந்துருச்சு, நமக்கு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. சூப்பை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். அதே பாத்திரத்தில் திரும்பவும் சூப்பை ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சூப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா திக்காகவே வந்திருக்கு சூப்பு. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சுட சுட நம்ம கருவேப்பிலை சூப் சூப்பராக தயாராகிருச்சு. சூப் பரிமாறும்போது 1 கப் கார்ன் சிப்ஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் இதை சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.